श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमान्त महादेशिकाय नमः, आंडाल त्रिवेडिगले शरणम। भागवत பெண்பிள்ளைகளை எழுப்பும் வரிசையில் கடைசி பாசனம் இந்த பாசனம். எல்லா தோழிகளும் ஒன்று சேர பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு படுத்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை எழுப்பும் பாசனம் இப்பாசுரம். எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயோ? நாங்கள் எல்லோரும் கிருஷ்ண விரகத்தால் தளர்ந்து உறக்கமின்றி இருக்கச் செய்தே நீ மட்டும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. கிருஷ்ணனை அனுபவிக்க ஏகாந்தமான காலம் கிடைத்த பிறகும் இப்படி உறங்குகிறாயே. உன் வரவை எதிர்பார்த்து நாங்கள் உன் வீட்டின் வெளியே வந்து நிற்கின்றோம். நீ இப்படி எழுந்து வராமல் இருப்பது முறையோ? உள்ளே படுத்து கொண்டிருப்பவள் பங்கையர்கண்ணனான எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். இவர்கள் அழைத்தது அவள் காதுகளில் விழ அவளுடைய அனுபவம் தடைப்பட்டது. அதை பொறுக்க முடியாமல் உள்ளே இருந்தவள், செல்லஞ்சலையேன்மின் குணபூர்த்தி உடைய தோழிகளே, இதோ வந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பேச்சு சாமர்த்தியம் எங்களுக்கு முன்னமே தெரியும். முன்னமே வருகிறேன் என்று சொல்வாய், ஆனால் வரமாட்டாய். உங்களையும் சேர்த்து கொண்டு கிருஷ்ணானுபவம் பண்ணுவேன் என்பாய், ஆனால் அப்படி இல்லாமல் அவனை தனித்தே அனுபவிப்பாய். உன் பிரபாவம் எங்களுக்கு தெரியும். கிருஷ்ணன் உறங்குவது போல் யோகி செய்பவன் அன்றோ? அவனுடைய சம்பந்தத்தால் நீயும் உறங்குவது போல் எங்களை ஏமாற்றுகிறாயா? என்ன, ஏமாற்றுகிறேனா? அப்படிப்பட்ட ஏமாற்றும் குணம் படைத்தவர்கள் நீங்கள்தான், நான் அல்ல. பிறகு உள்ளே இருந்தவள் சற்றே தெளிந்து தன்னுடைய தாசத்வ சுரூபத்தை உணர்ந்தவளாய், நானேதான் ஆயிடுக என்றாள். கடுமையான சொற்கள் கூறியவர்கள் நீங்கள் அல்ல, நான் தான். நான் தான் குற்றம் செய்தவள். அடியேனுடைய அவசாரத்தை பொறுத்து அருள வேண்டும். பெண்ணே, இதுவன்றோ ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்? இதுபோலே நானேதான் ஆயிடுக என்று கூறியவர்கள் உண்டோ என்றால், பரதனும் துருவனின் தாயான சுனீதியும் இல்லாத குற்றத்தை தன்மேல் ஏறிட்டு கொண்டனர். பெண்ணே, உன்னை விட்டு செல்ல எங்களுக்கு மனமில்லை. எங்களுடன் வந்து சேர்வதை காட்டிலும் உனக்கு வேறு பிரயோஜனம் உண்டோ? எனக்கும் உங்களை ஒழிய ஒரு சுகமுண்டோ? அனைத்து பெண்களும் வந்து சேர்ந்து விட்டார்களா? எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். உனக்கு சந்தேகம் என்றால் நீ வெளியில் வந்து ஒவ்வொரையும் தொட்டு எண்ணிக்கொள்ளேன். இதோ எழுந்து வருகிறேன். எழுந்து வந்து என்ன செய்ய வேண்டும்? மாயனான அந்த கிருஷ்ணன் வலிமையுடைய குவளையா பீடம் என்னும் யானையை முடித்ததையும், மல்லர்களான முஷ்டிக சானூரர்களை முடித்ததையும் வாயார சொல்லி அவன் வீரத்தை போற்றி பாடுவோம். வா. ஆஹா, இந்த பாகவத திறனோடு இனி கிருஷ்ணனை அனுபவிக்க புகுவது எத்தனை இனிமையானது! இதோ வந்துவிட்டேன். அந்த பெண்ணும் எழுந்து வர அனைவரும் நந்தகோபாலனின் திருமாளிகைக்கு எழுந்தருளினார்கள். இப்பாசுரத்தால் நாம் அறிவது என்ன என்றால், பாகவதர்களை எப்போதும் பிரிதல் கூடாது. அவர்களை கடுமையாக பேசக்கூடாது. கௌரவம் தோற்ற பேச வேண்டும். பாகவதர்களால் சிக்ஷிக்கப்படும் போது அது உத்தேசியம் என்று இருக்க வேண்டும். செய்யாத குற்றம் தன் மீது சுமத்தப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எம்பெருமான் கீர்த்தியை எப்பொழுதும் பாடிக்கொண்டு இருக்க வேண்டும்.